ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாருக்குமே என்னோட பெரிய ஹாய் இந்த சேனல்ல நம்ம கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதுல ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம் இது ஒரு ஃபாதர்ஸ் டேக்கான எக்ஸ்க்ளூஷன் பாக்ஸ் வீடியோ தான் இதுக்காக நம்ம வந்து ஒரு 24 சென்டிமீட்டர் உள்ள ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம் அதை 8x8 சென்டிமீட்டராக இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறமா சைடில் உள்ள இந்த 4 ஸ்கொயர்ஸும் இந்த மாதிரி நம்ம சைடில் கட் பண்ணி வச்சிடலாம் அதை பிறகு நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியா அதுக்கப்புறம் இதில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அண்ட் இந்த வீடியோவில் நான் சைடில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இல்லைன்னா எக்ஸ்க்ளூஷன் பாக்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி ட்ரை பண்ணால் கூட அது என்னென்னா ஒழுங்காக வராது நமக்கு ஓகேவா அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிடில் நமக்கு எந்த மெசேஜ் தேவையோ அதை நம்ம வந்து எழுதிக்கலாம் ஓகே இது ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன் ஓகே அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயிட் சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் எடுத்து அதை வந்து நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணலாம் ஸோ தட் செமி சர்க்கிள் கிடைக்கும் அதை வச்சு நம்ம வந்து இந்த ஸ்கொயருக்கு சைடில் வந்து கொஞ்சம் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இது நான் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் ஆக்சுவலி ஒயிட் பேப்பர் அதனால் கிளியராக வரல உங்களுக்கு அது கிளியராக தெரியும் எந்த மாதிரி ஷேப் வந்து நான் அதில் ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஓகே கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது சைடில் ஃப்ளாப் மாதிரி இருக்கும் அந்த செமி சர்க்கிள் அதை வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இது எல்லாமே டெக்கரேஷன்ஸ் நம்ம வந்து உள்ள எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் உள்ளே வைக்கிறதுக்கு அதுக்கப்புறமா அந்த செமி சர்க்கிளில் எல்லாமே இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர் ஒட்டணும் சரியா எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் எப்போவுமே நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாப்பப்ஸ் இருக்கணும் என்வலப்ஸ் இருக்கணும் ஃபோட்டோஸ் இருக்கணும் மெசேஜஸ் இருக்கணும் அப்போ தான் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு அது அழகாக இருக்கும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓகே அதுக்கப்புறமா நம்ம முதல்ல பண்ணி வச்சதை எடுத்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி ஹோல் ஒரு இதில் மட்டும் நான் பஞ்ச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் சாட்டின் ரிப்பன் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து கட்டிடலாம் சரியா நம்ம இதுக்குள்ளே ஏதாவது மெசேஜஸ் அந்த மாதிரி எதுவும் வைக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்தோம் தெரியுமா அந்த ஸ்கொயர்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுக்கு மிடலில் இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும் சரியா நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அல்லது மெசேஜஸ் வைக்கலாம் அப்போ தான் அதை வந்து ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போவுமே பாருங்கள் அந்த கலர் காம்பினேஷன்லாம் வந்தோன்னா சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக நான் ஹோல் பஞ்ச் பண்ணிக்கிறேன் இல்லை ஃபோட்டோஸ் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம என்வலப்ஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா அதில் வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணி வைக்கணும் ஓகே இப்போது ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும் காலியாக இருக்குது பாருங்கள் அதுலேயுமே நம்ம வந்து இந்த ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் ஓகேவா ஃபோட்டோஸ் இல்லைன்னா நீங்கள் மெசேஜஸ் வைக்கலாம் எதுவும் வைக்கலாம் சரியா இதில் ஏதாவது எழுதி நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து நம்ம முதல்ல பாக்ஸ் பண்ணோம் இல்லையா அதுக்காக வந்து லிட் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் சரியா இதுக்குள்ள மெஷர்மெண்ட்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே இந்த டெக்னிக் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லிட் பண்ணுறது உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன் பாக்ஸ் எப்படி இருந்ததுன்னு கட்டாயமாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸ்லாம் ஓகே சரி அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் மேலே வந்து உங்களுக்கு பிளெயினாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது டெக்கரேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா அது கூட வச்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் எந்த நீங்கள் வந்து மெசேஜ் வைக்கிறீங்கனாலும் அதில் கொஞ்சம் டபுள் ஸ்டிக் போட்டு வைங்க ஸோ தட் அது கொஞ்சம் எலவேட்டடாக தெரியும் ஓகே இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்